அண்மையில் புதிய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பலிகாமம் வடக்கு பலிகாமம் கிழக்கு பகுதிகளில் அரசாங்கத்தால் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட 1000 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மிகுதி நிலங்களும் குறிப்பாக வலிகாமம் வடக்கில் உள்ள 5500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பகுதிகளும் அதேபோன்று வலிகாமம் கிழக்கில் உள்ள மிகுதி நிலப்பகுதி 210 ஏக்கர் கிட்டத்தட்ட 210 ஏக்கர் நிலப்பகுதிகளும் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமை. அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவில் யாழ்குடா நாட்டில் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து 38 முகாங் நலன்புரி நிலங்களில் வாழ்கின்ற மக்களை அவர்களுடைய சொந்த நிலங்களில் 6 மாதங்களில் மீள குடியேற்றுவேன் என கூறியிருந்தார். அதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த பகுதிகளில் வந்திருந்து சென்றிருந்த போதும் அவர் இந்த மக்களுடைய முழு குடியேற்றம் பற்றி தெளிவாக ஜனாதிபதியுடன் கதைத்திருந்த நிலைமையில் ஜனாதிபதி நேரடியாக இந்த பிரதேச முகாங்களை குறிப்பாக வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்திருக்க கூணப்புலம் முகாம் நலன்புரி நிலையங்களுக்கு வந்திருந்து சென்றிருந்து 6 மாதத்துக்கு முன் குடியேற்றம் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கில் உள்ள 690 ஏக்கர்கள் 711 ஏக்கர் சொன்னப்பட்டாலும் கிட்டத்தட்ட 690 ஏக்கர் நிலப்பகுதிகளை விடுவிக்கப்பட்ட நிலப்பகுதியாக இருந்தாலும் அதில் புதிதாக பலாலி கிழக்கு பலாலி வடக்கு போன்ற பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இது வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் இதை விட இன்னும் வலிகாமம் வடக்கில் 5500 ஏக்கருக்கு மேற்பட்ட மக்கள் குடியிருப்பு நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நிலங்கள் விடுவிப்பதன் மூலம்தான் இந்த முகாங்களில் உள்ள மக்களை மீளக்குடியமர்த்த முடியும். இதுவரை விடுவிக்கப்பட்ட நிலங்களில் எந்த முகாங்களில் வாழ்கின்ற மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. இந்து கலாச்சார பேரவை சொன்னது போல இந்த மக்கள் முழுமையாக மீள்குடியேற்றம் பின்னர் பொங்கல் விழாக்களோ இதுகளோ விழாக்களோ செய்வது நல்லது. உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற பகுதிகளில் ஒரு விழாக்களை நடத்துவது மக்கள் மனதில் அவர்களுடைய கேளிக்கையான நிகழ்வாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய சொந்த நிலங்களில் குடியேற்றிய பின்னர் மக்கள் அவர் இயல்பு வாழ்வை திரும்பிய பின்னர் அவர்கள் பிரதேசங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் வைப்பது வரவேற்கின்றது. ஆனால் ஜனாதிபதி கூறியது போல மிக விரைவாக 6 மாதத்துக்குள் மிக விடுவிக்க வேண்டிய எங்களுடைய வலிகாமம் வடக்கில் உள்ள 5500 ஏக்கர் நிலப்பகுதிகளை விடுவித்து இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும்.